வணக்கம். நல்லாவே தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மதியம் லன்ச் தாங்க. அதுக்கு நான் வந்து மஞ்சப்பூசணிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அவரைக்காயும் போட்டிருக்கேன். அதோட பூண்டு புதினா துவையல் இந்த பக்கம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் மக்கானா உருளை வறுவல் அவரைக்காய் புளி கூட்டு இது தாங்க நான் பண்ண போகிறேன் சாம்பார். இப்போ வாங்க நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் புளி கூட்டுக்கு வேக வச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக மடமடன்னு வேலை முடிச்சிடலாம். அவரைக்காய் சேர்த்துருக்கேன். இதில் புளி கூட்டு புளி கொஞ்சம் விட்டுருக்கேன். தக்காளி வெங்காயம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. இதை உப்பு போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு காய் வதக்க போகிறேங்க. பருப்பு வேக வச்சிட்டேன், கடுகு சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் ஓரத்தில் சீரகம், அப்புறம் ஓரத்தில் உளுந்து இதெல்லாம் வெடிக்கிட்டோம். அது வெடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய், அது வெடிக்கிட்டோங்க, கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நான் உளுத்தம் பருப்பு பூண்டு புதினா சட்டிக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கி கொடுப்போம். அது வதங்கட்டும். இந்த பக்கம் கடுகு சீரகம் வறுபட்டுருச்சு. அதே டைமில் கொஞ்சமாக கால் ஸ்பூனு வெந்தயம் சேர்க்குறேன். கருவேப்பிலை இப்போது இந்த பக்கம் மஞ்சள் பூசணிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் அவரைக்காய் சேர்த்து காய் நல்லா வதங்கி போட்டோங்க. இந்த பக்கம் உளுந்து புதினா துவங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். உளுந்து வதங்கியாச்சு. உளுந்து எடுத்துருவோம். தேங்காய் இஞ்சி சேர்த்துருக்கேன். அதோட வத்தல் மிளகாய் பூண்டு புளிங்க பூண்டு வந்து 6 பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து நீங்கள் புதினா துவையல் பண்ணும்போது ரொம்ப அருமையாக டேஸ்டில் இருக்கும். இது எங்கள் மாமியாரோட ரெசிபிங்க இந்த சட்னி புதினா துவையல். இப்போது இந்த பக்கம் தேங்காய் வதங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நான் சாம்பாருக்கு வதக்கிட்டு இருக்கேன். பூண்டு நல்லா வதங்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து அடுப்பு கொடுக்குறோம். இந்த பக்கம் நான் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி கழுவி அலம்பி வச்சுருக்கேங்க. தண்ணி வடிய விட்டுருக்கேன். அதை நம்ம கடைசியாக வதக்குவோம். இதில் கொஞ்சம் கூட புளி சேர்த்துருக்கேன். தேங்காவை பூண்டும் நல்லா வதக்கி கொடுங்க. ஆன் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காய்கறி சாம்பாருக்கு காய் வேக வைக்க போகிறேன். நான் வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் அதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேங்க. தஞ்சாவூர் சாம்பார் பொடி தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறது. அதோட சிறிது தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சைடில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பூசணிக்காய் போட்டிருக்கிறதால நம்ம குழையாமல் வேக வைக்கிறோம். இது ஒரு தூரம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ண போகிற வறுவல் வந்து மக்கானா உருளை வறுவல். இந்த பக்கம் பூண்டு வதங்கிடுச்சிங்க. அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வந்து
இல்லாதே கடாயின்றதால உங்களுக்கு நல்ல சூடு ஏறும். அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. அது அப்படியே வறந்துட்டோம். இந்த பக்கம் நான் மசாலா வறுக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ப்ரோட்டீன்ஸ் எல்லா சத்துக்களுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டர் போடுறேன். இதில் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்டாலும், எவ்வளோ எண்ணெயோ நெய்யோ விட்டால் கூட அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். நான் குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக நான் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இது வந்து பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நல்ல மூறு மூறுன்னு நம்ம இதை வறுத்து எடுத்து வச்சிடலாம். சாப்பிட்டு நம்ம வந்து இதை மாற்றிடலாம். இந்த பக்கம் மக்கானா உருளை வறுவலுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கினோன்னா நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்குவோம். பூண்டு வதங்கட்டும். அப்போ பூண்டு வதங்கியாச்சுங்க. இப்போது அதுக்கு கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம உப்பு சேர்த்து வதக்கி கொடுப்போம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவு வதங்கினாலும் நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இதை உருளைக்கிழங்கை வேக வைப்போம். அது வதங்கட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை ஒரு வதங்கியிருக்கேங்க. இதில் வந்து நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். வேகட்டும் பார்ப்போம். உப்பு உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சு. அவரைக்காய் தாளிக்க போகிறேங்க. இந்த பக்கம் அவரைக்காவும் வெந்தாச்சு. அவரைக்காய் புளி போட்டு வெந்தாச்சு. எங்கள் அம்மா சமையலில் எப்போவுமே ஒரு வறுவல் வச்சாங்கன்னா ஒரு கூட்டு. எங்கள் அண்ணனுக்காக வறுவல் வைப்பாங்கங்க. எங்கள் அப்பாவுக்கு கூட்டு. இது வேகட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவரைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து நான் சாம்பார் தாளிக்க போகிறேன். சாம்பாரை கொதிக்க விட போகிறேங்க. குக்கரில் பூசணிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே வெந்தாச்சு. சாம்பார் கொதிச்சோன்னா நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். கொதிச்சாச்சுங்க. இப்போ வந்து நான் பருப்பை சேர்த்துட்றேன். பருப்பு சேர்த்து நம்ம ஒரு கொதி விட்டுடலாம். கொதிக்கிட்டோம் பார்ப்போம். நான் உருளைக்கிழங்கு தண்ணி வற்றி நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் இங்கே குழம்பு மிளகாய் தூள் தான் 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இதோட மக்கானா வறுத்த மக்கானாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம உப்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்க வேண்டியது தான். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். இது இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதை நான் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நம்ம வறுத்து கொடுக்கலாம். வறுப்படட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மக்கானா வறுவல் ரெடி ஆகிடுதுங்க. இப்போது இதில் ஃபைனல் டச்சாக
கருவேப்பிலை பொடியை நம்ம தூவி கருவேப்பிலையை நல்லா காயில் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருவோம். அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பராக மக்கானா உருளை வறுவல் ரெடி ஆகிடுது. சாம்பாரும் பொரித்து ரெடி ஆகிடுது. நான் இப்போ எல்லாத்துமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8 மணிக்கு ஆரம்பித்தேங்க சமையலை, இப்போ 9:20 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூசணிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் தயிர் நான் உர ஊற்றிருக்கேன். அது வந்து உங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள சரியாயிடும். நேற்று வச்ச கொஞ்சம் ரசத்தை அப்படியே பருப்பு மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து மக்கானா உருளைக்கிழங்கு ஃப்ரை, இது அவரைக்காய் புளி கூட்டு, புதினா துவையல், புதினா பூண்டு துவையல், அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய மத்திய மீனு, எளிமையான மத்திய மீனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.